தோற்றமா நீதியா அப்படிங்கிற தலைப்பில் கேட்க போறோம் அதே தொடர் போதனையிலிருந்து தோற்றமா தோற்றமா நீதியா சொல்லுங்க தோற்றம்னா என்னது நிறைய பேர் தோற்றத்தை பார்த்தே எல்லாத்தையும் நிதானிப்பாங்க சூழ்நிலையை பார்த்தே நிதானிப்பாங்க தோற்றத்தை பார்த்து அப்பியரன்ஸ் பார்த்து அவங்க மைண்ட் உடனடியாக வேலை செய்யும் ஸோ இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில் தோற்றமும் தோற்றமாக நீதியாக அப்படிங்கிறத நான் சொல்கிறது காரணமே நிறைய காரியங்களை நம்ம முடிவெடுக்கிறது வந்து தோட்டத்தை பார்த்தே நிறைய பேர் முடிவெடுத்துடுறோம் பைபிளில் ரெண்டு வசனங்களை வேகமாக படிக்கலாம் யோவான் ஏழ் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஜான் சாப்டர் செவன் வெஸ் டுவெண்ட்டி ஃபோர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் சொல்லுங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் பக்கத்துல சொல்லுங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் என்றார் சொல்ல வேண்டாம் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க சொல்லுங்க படிச்சுக்கலாம் நேர போய் ரெண்டு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் செகண்ட் சாப்டர் கோரி சிக்ஸ் கொரிந்தியன் சாப்டர் சிக்ஸ் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்

ப்ரைஸ் காடால் அலுவையன் இப்போ என்னென்னா அவர் எதையும் தோட்டத்தில் நீ தீர்ப்பளிக்காத தோட்டத்தில் தீர்மானம் எடுத்துறாத இந்த இப்போ இந்த இந்த வசனம் கோருவையிருந்து ஏேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை டீச் பண்ணுறாரு இந்த வசனத்தை வச்சுட்டு நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு டீச் பண்ணதுக்கு நான் இந்த வசனத்தை அங்கிருந்து நான் எடுத்திருக்கிறேன் தோட்டத்தின்படி தான் நிறைய பேர் கிறிஸ்துவ உலகத்தில் ரெட்சிக்கப்பட்ட பின்பும் நிறைய பேர் தோற்றத்தின்படி தான் முடிவெடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க தோற்றத்தின்படி தீர்மானம் எடுக்கிறாங்க ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு இது இப்படியா இது செய்யலாமா இது செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு உடனே தோற்றத்தை பார்த்த உடனே உடனுடைய பிரெயினுக்கு தகவல் போகுது மூளைக்கு தகவல் போகுது உடனடியாக ஒரு முடிவு எடுத்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடறாங்க அதே ரெண்டு குறிந்தர்கள் பார்க்குறோம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசம் நடக்கும் நாம் தோற்றத்தின்படி வாழாமல் தோற்றத்தை பார்த்து வாழாமல் நாம் விசுவாசித்து வாழ்கிறோம் அவன் இதில் இந்த ரெண்டு வசனத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அதை நான் பார்த்த உடனே ஆண்டவர் இந்த வசனம் இந்த பேசு அப்படிங்கிறத என்னை என்கரேஜ் பண்ணனால உங்கள்கிட்ட வந்துருக்கிறத இந்த வார்த்தையை கொண்டு வரேன் நிறைய பேர் பார்த்த உடனே பழவலருன்னு இருக்குது பார்த்த உடனே நல்ல இருக்குது பார்த்த உடனே குழு குழுன்னு இருக்குது சோ பச்சையாக இருக்குது அப்படின்னு உடனே முடிவெடுத்துடுறாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கு ஸோ அது வந்து காரியம் கைகூடி வர்றது கிடையாது எப்பொழுது காரியம் ஒரு ஆளுக்கு சிறப்பாகவும் கைகூடி வரும் அல்லது சக்ஸஸ் ஆகும் சரியாக இருக்கும் அப்படின்னா பார்த்தது எனக்கு பார்த்துருக்கேன் என் பார்வைக்கு சரியாக தாங்க இருக்குது அப்படியே கிடையாது தோற்றத்தின்படி திருப்பி செய்யாத இது ஏசுக ஸ்பஸ்ட் நிறைய பேர் லைஃப்பில் தோற்றத்தின்படி தான் தோற்று போகிறாங்க தோற்றத்தின்படி முடிவெடுக்கிறது தோற்று போகிறதுக்கு வழிவகுக்கிறது ஆனால் நீதியின்படி முடிவெடுப்பது சக்சஸ்க்கு வழிவகுக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கிறது அதுதான் இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறோம் நிறைய ஆட்களுடைய ஃபெயிலியர் காரணமே தோற்றத்தின்படி ஒரு முடிவு ஓகே அதனால் இன்றைக்கு இதை கவனிப்போம் இந்த தோற்றம் அல்லது நீதி தோற்றத்தின்படி முடிவெடுக்கிறதா நீதியின்படி முடிவெடுக்கிறதா நீதியின்படி முடிவெடுக்கணும் நீதிங்கிறது என்ன அப்படின்னா எது ரைட்டோ கரெக்ட்டோ அது அப்போ தோற்றத்தின்படி வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்ட்டு ஏ சொல்கிறார் பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்னா அது சரி கிடையாது அப்படிங்கிறார் பார்க்கறதுக்கு சரியா இருக்கலாம் சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது தோற்றத்தின்படி தோற்றத்துக்கு பின்னால ஒன்று இருக்கு ரகசியமா அது சரியான முடிவெடுக்கிற நபரா இருக்க கூடாது எல்லா விஷயங்களும் நிறைய விஷயம் பார்த்த உடனே அது பெண் பார்க்கிற படலமா இருந்தாலும் சரிதான் ஆண் பார்க்குற படலமா இருந்தாலும் சரிதான் வேலை பார்க்குற படலமா இருந்தாலும் சரிதான் வீடு வாங்குற படலமா இருந்தாலும் சரிதான்

தோற்றத்தை பார்த்து பார்த்தே வாழ்ந்து எல்லாம் நல்ல இருந்த உடனே டக்குனு ஒரு முடிவு எடுக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு இயற்கை ரீதியான ஒரு சோபம் இந்த சோபத்தை தான் நம்ம வசனத்தை கேட்டு நம்முடைய சோபத்தை நம்ம மாற்றுகிறோம் நம்முடைய பிஹேவியரை நம்முடைய கல்ச்சரை நம்ம மாத்துகிறோம் ஏசு கஷனுடைய உபதேசத்துல முக்கியமான காரியம் அது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் பார்த்துட்டு இது ரைட் இது தப்பு அப்படின்னு சொல்லாத இப்படி நடக்காதே இப்படி முடிவு எடுக்காத கிடையாது ஒரு ஆள் இன்னைக்கு மரண தருவாயில் இருக்கிறான் உடனே தீர்ப்பு நம்ம தீர்மானம் எடுத்துடுறோம் முஞ்சு முஞ்சு பார்த்தா ரெண்டு ஆள் தான் இருக்கும்போல் இது நம்முடைய தீர்ப்பு ஒரு ஆள் போகிறாங்க இன்னைக்கே போயிடும் போல தெரியுது ஃபோன் ரொம்ப இழுத்துட்டு இருக்கே சீக்கிரம் ஊர்லேருந்து வந்துடுங்க எதில் தீர்மானம் எடுக்கிறாங்க தோற்றத்தின்படி இப்படிப்பட்ட தீர்ப்பு நீ செய்யாத இப்படி எடுக்காத அவ உனக்கு அவன் பார்வே என்ன இழுத்துட்டு இருக்கலாம் அடுத்த வாழ்க்கையில அவன் உயிரோட எழும்ப முடியும் பிரைஸ் காட் ஹalleluya இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பிரைன் knowledge ட்ரெயின் பண்ண விரும்புறார் மாத்த விரும்புறார் நீ இப்படிதான் தான் வாழ்ற தோற்றதின்படி முடிவடுக்காத அதுக்கு தான் ஒரு வேளை செஞ்சது பாத்தீங்கன்னா மரித்த லாசருவை உயிரோட எழுப்பி எல்லோரும் ஊருக்காரன்லாம் செத்தையும் செத்து மூலம் போனான் குழியெல்லாம் முழுகியாச்சு எல்லாம் மாலைகள் போட்டாச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு அவங்க அவங்களுக்கு பரவாயில்ல நாலு நாள் ஆகிப்போச்சு போச்சு கிழம ரெண்டாங்க கிழமை மூணாம் கிழம நாலாம் கிழமை வச்சு பிடிச்சாச்சு அதுக்கு பிறந்தான் ஏசுவாரர் மாறி போனதுக்கு பிறகு அதனால் தோட்டத்தின் படியெல்லாம் முடிவுவிடுக்காதீங்க நீதியின் படி முடிவிடுங்கள் பிரைஸ் கார்டு ஹால் அல்லவையா

சரீர உலகத்தை சார்ந்தது சரீர பிரகாரமாக என்னத்தை நம்ம பார்க்குறோமோ காண்கிறோமோ நம்ம உணர்கிறோமோ இதையெல்லாம் தோற்றம் என்று நம்ம சொல்லுகிறோம் நீதி என்றால் என்ன கண்ணுக்கு தெரியாதது உணராதது அனுபவியாதது கண்ணுக்கு தெரியாதது உணராதது அனுபவியாதது இதுதான் அவர் நீதி அப்படின்னு சொல்ல வர்றார் அப்போ நம்முடைய முடிவு எப்படி இருக்கணுமா கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல உணராமல் இருந்தாலும் பரவாயில்ல அனுபவியாத இருந்தாலும் பரவாயில்ல அது தான் அதில் தான் அப்படி தான் நீ தீர்மானம் எடுக்கணும் அப்படிங்கிறார் ஸோ இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாம் விசுவாசத்தில் பெருகிறவர்களாக நாம் விசுவாசத்தில் பெருகணும் அபவுண்டிங் இன் ஃபைத் விசுவாசத்தை நான் வளரணும் பெருகணும் அப்படின்னா இப்போ ஒரு முடிவு நான் செய்ய போகிறேன் நான் வந்து தோற்றத்தின்படி முடிவு எடுக்கக்கூடாது ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது நிறைய நேரத்தில் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கால் அப்படின்னு சொல்லுவாங்க ஹஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் கால் நான் இப்படி இருக்கிறதுனால இப்படி எடுத்தால் தான் சரியாக படுது எனக்கு இதுதான் எல்லாரும் எடுப்பாங்க உதாரணத்திற்கு எல்லாமே சாதகமாக இருக்குங்க இப்போ எடுத்தால் சக்ஸஸ் ஆகிரும் இப்போ நிறைய பிலீவர்ஸ் விசுவாசிகள் பார்க்கறதுக்கு இது சரியாக தான் இருக்குது செஞ்சிடலாம் அது இல்லை அதுக்கு பின்னால் பார்க்குறதுக்கெல்லாம் சரியாக உங்களுக்கு இல்லை அவனுக்கு உணர்றதுனாலையோ அனுபவிக்கிறதுனாலையோ அது இல்லை ஒன்றுமே நீங்கள் அனுபவிக்கலை ஒன்றுமே நீங்கள் உணரலை ஒன்றுமே நீங்கள் பார்க்கல அது ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு காரியம் ஒரு இன்னும் ஒன்று இருக்குது அதன்படி நீ முடிவெடுக்கணும் அதுதான் அவர் தெய்வம் நீதின்னு சொல்ல வர்றார் ஆமேன் சரி இன்னொன்று பார்க்கலாம் தோற்றம் அப்படின்னா இன்னொன்று தோற்றங்கிறது இயற்கை உலகம் மலைகள் குன்றுகள் பர்வதம் சூரியன் சந்திரன் கடல் மீன்கள் மிருகங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்க இதெல்லாம் ஒரு இயற்கை உலகம் பிசிக்கல் வேர்ல்டு அதுல இருந்தால் தோற்றம் அப்படின்னு சொல்றோம் இந்த உலகத்தில் என்ன நிகழ்வுகள் இருக்கிறதோ அதை பார்த்தோட முடிவுகள் இருக்கக்கூடாது உலகத்தில் புயல் வருகிற நேரத்தில் உலகத்தில் பூகம் வருகிற நேரத்தில் உலகத்தில் இடி மன்னுகிற நேரத்தில் உலகத்தில் பிடிக்கிற நேரத்தில் அதே பார்த்துக்கிட்டு உன்னுடைய முடிவுகள் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற வியாதிகளை பார்த்து உலகத்தில் கஷ்டத்தை புயல் இந்த இந்த காரியங்கள்லாம் பார்த்து முடிவுகள் அமையாமல் இந்த உலகம் இதுதான் தோற்றம் என்னது நீதி இந்த சரீரப்பிரகாரம் உலகத்தை பெற்றெடுத்த தாய் பெற்றெடுத்த ஆவிக்குரிய உலகம் நீதி இந்த சரீர பிரகாரமான உலகம் எப்படி வந்துச்சு நீதி உலகத்தினாலதான் அது வந்துச்சு நீதினானது ஆவிக்குரிய ஒரு உலகம் இப்போ தோற்றம் தோற்றத்தினால் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் உலக பிரகாரமான உலகத்தில் இருக்கிற நிகழ்வுகளினால் உடைய முடிவு அமையாமல் உடைய தீர்மானம் அமையாமல் நீதியின்படி உடைய தீர்ப்பு எடுக்க வேண்டும் தீர்ப்பு அமைய வேண்டும் நீ முடிவெடுக்க வேண்டும் நீ செயல்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார் அதை பரிசுத்தாவின் பவுல் மூலமாக அந்த வசனத்தை இப்படி சொல்றாரு நீங்கள் தரிசித்து நடவாமல் நீங்கள் விசுவாசித்து நாங்கள் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நடக்கிறது என்கிறது வாழ்கிறது அப்போ தோற்றத்தின்படி நாங்கள் வாழாமல் நாங்கள் நீதியின்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற பவுல் சொல்றார் தரிசித்து நடவாமல் விசுவாசி நடக்கும் அவ தோற்றத்திற்கும் நீதிக்கும் எதிரும் புதிருமா இந்த ரெண்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் தோற்றத்தின்படி வாழுகிறவன் சக்சஸா வாழ இயலாது அது விசுவாச பயணம் அல்ல அது விசுவாச சாலை அல்ல நான் பயணிக்கிற சாலை தோற்றத்தின்படியான சாலையா இருக்கக்கூடாது அது நீதியின் சாலையா இருக்க வேண்டும் நீதியின் சாலை என்பது ஆவிக்குரிய சாலை ஆவிக்குரிய பயணம் அது தோற்றத்தின்படியே என்னுடைய பயணம் இனிமேல் இருக்கக்கூடாது என்னுடைய முடிவுகளும் என்னுடைய தீர்மானங்களும் தோற்றத்தின்படி அமையக்கூடாது சக்ஸஸ்ஸாக நான் என்னுடைய வாழ்க்கையை அமைக்கணும் இன்னும் இன்னும் என்னுடைய வாழ்க்கை வந்து ரெண்டு மைல்கல் ஆவிக்குரிய உலகத்தில் ரெண்டு மைல்கல் தூரத்தில் இருக்குன்னு சரீர பிரகாரமாக ரெண்டு மைல்கள் தூரம் வந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை அழைத்து செல்லுது பிரகாரமான ரோடு இருநூறு கிலோமீட்டர் உங்களை இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போகுது கப்போலி சரி பூனே அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அதோட கூட தூரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உங்களுக்கு ஊர் வர கொண்டு போகுது ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் உங்களுக்கு இன்னொரு வெளி நாடுகளுக்கு ஒரு இடத்துக்கு வர கொண்டு போகுது சரீர பிரகாரம் நான் சொல்றேன் அந்த தோட்டத்தின்படி உங்களுடைய வாழ்வின் பயணம் அமையாமல் ஆவியின் படி பயணிக்கிறவளாக மாறணும் தோட்டத்தினபடியே தீர்மானம் எடுத்து வாழாதீங்க எதாவது முடிவு ஆவியின் படி பயணிக்கிறவள் ஆயிருங்க ஒவ்வொரு முடிவுகளும் இதே போல ஆவிக்குரிய பயணத்தில் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கூட போச்சு அப்படின்னா லைஃப்பில் நிறைய ஆசீர்வாதங்களை எடுக்க முடியும் ஆமேன் ஓகே ஸோ அதனால எபிரேயர் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துலேருந்து போகலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் தோற்றத்தை வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கைகளை தீர்மானிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாம் நல்லா இருந்தா தோட்டம் தோட்டம்ங்கிறது உலகம் ஸோ முதல்ல எது முதல்ல இருந்துச்சு அதை கவனிங்க இந்த இருந்து ஆவிக்குரிய உலகம் வரல ஆவிக்குரிய இருந்து அந்த சரீர உலகம் வந்திருக்கு அதுதான் நான் சொன்னேன் பாருங்கள் எதையுமே கண்ணு முன்னால் இருக்கிறத வச்சே முடிவு எடுத்துடக்கூடாது எல்லாம் ரைட்டாக இருக்கு கிடையாது இந்த பார்க்கிற காண்கிற உலகமானது காணப்படாத உலகத்திலிருந்து தோன்றியது அல்லது தோட்டத்தினால் தோன்றப்பட்டது இந்த உலகம் அல்ல ஏற்கனவே இருக்கிற இந்த உலகமானது தோற்றத்தை வைத்து உண்டாக்கப்பட்டது அல்ல ஏதோ ஒன்று ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து இன்னொன்னு உண்டாகல மோதி கிதி எடுத்து ஒண்ணு கொண்டு மோதி ஒடிச்சு செதறி இன்னொன்னு உண்டானது அல்ல தோற்றத்தின்படி உண்டானது அல்ல இது எப்படி உண்டாகிருக்கு உலகத்துல பிசாசு அல்லது உலகத்தில் சயின்ஸ் எல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இன்னொன்று மோதி இப்படி பூமி உண்டாயிருக்கலாம் நட்சத்திரங்கள் உண்டாயிருக்கலாம் இதுதான் நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய உலகத்தை படிக்கிறவங்க என்ன தான் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா உலகம் வந்து தானாக உண்டாகலை உலகம் வந்து தா தானாக இது வந்து ஒன்றை ஒன்று மோதி எல்லாம் உண்டாச்சுது தேவன் அதை உண்டாக்கலை அப்படின்னு தான் நிறைய பேர் என்றாங்க அறிவியலாளர்கள் நிறைய பேர் ஆனால் பைபிள் என்ன சொல்லுது ஏற்கனவே தோற்றத்தில் இது உண்டாகலை வெறுமையான உலகத்தில் இருந்தால் அதுதான் இந்த தோற்றமான இந்த இயற்கை ரீதியான அந்த உலகத்தை பெற்றெடுத்தது ஒரு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அந்த பயணத்தில் நாம் இருக்கணும் அந்த பாட பயணத்தில் நாம் இருக்க வேண்டும் கவனிக்கலாம் இந்த வசந்த படிப்போம் இப்போ லெவன் வர்ஸ் த்ரீ விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் இப்போ நமக்கு ஒரு கிறிஸ்தவ அறி கிறிஸ்தவனுக்கு ரட்சிக்கப்பட்டவனுக்கு விசுவாசம் என்ன அறிவு இருக்கு அறிந்திருக்கிறோம்னு சொல்லி என்ன அறிவு நமக்கு இருக்கு இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் நாலெட்ஜ் ஃபவுண்டேஷனல் நாலெட்ஜ் இந்த காணப்படுகிற உலகங்கள் தோன்றப்படுகிறதுனால விசுவாசனால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை தோற்றத்தினால் ஒரு தோற்றத்திலிருந்து இன்னொரு தோற்றத்தை அவர் ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருக்கிற இடத்துல காணப்படுகள் தோன்றப்படுகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் எப்படி உண்டாக்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து இந்த காண்கிறவர்கள் அவர் உண்டாக்கியிருக்காரு ஏமே கர்த்தருக்கு எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு இது இப்படி இருக்கிறதால இப்படி முடிவு எடுக்கணும் அவர் எடுக்கல அவர் அதனால அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே இல்லை இருக்கிறத வந்து ஜட்ஜ் பண்ணவே இல்லை நம்முடைய செயல்கள் நம்முடைய முடிவுகள் எல்லாம் காணப்படாத உலகத்தில் தான் எடுக்கணும் காண்கிற உலகத்து எடுக்கக்கூடாது அனுபவத்தில் இருந்தோ பார்க்கறத வச்சோ உணர்றத வச்சோ நம்முடைய முடிவுகள் எடுத்து பழகணும் அப்படின்னா எதையாவது ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்க முடியும் ஸ்விம்மிங் கூட ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா போச்சு சில பேர் கம்ப்யூட்டர்லாம் அந்த நாளில் சாரி டைப்ரைட்டர்ஸ் நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்ல ஸ்பீடுங்க ரொம்ப நாள் அந்த டைப் பண்ணாதனால எந்த ஃபிங்கர் எதில் உட்காரணும் அப்படின்னே தெரியாது பழக்கம் இல்லைன்னா போச்சு பழக்கம் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம என்ன பழகி போனாங்க அப்படின்னா பார்த்து பார்த்து எல்லாத்தையும் தீர்மானித்து முடிவு எடுத்து பழகினதுனால எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸான ஒரு வாழ்க்கை இல்லை ஆனால் கருத்தர் சொல்கிறாரு ஆவிக்குரிய உலகத்திலேருந்து முடிவு எடுக்க பழகு பார்க்கத வச்சே முடிவு எடுத்து பழகாது தீர்மானம் எடுத்து பழகாது ஆவிக்குரிய உலகத்துலேருந்து தீர்மானம் எடுத்து பழகு எல்லாத்தையும் அனுபவித்து வச்சே தீர்மானம் எடுத்துடாது பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் அதுக்கு தந்தாலும் எடுக்காது கசப்பாக இருக்கிற நேரத்தில் அதுக்கு தந்தாலும் முடிவு எடுக்காது அப்படி முடிவெடுக்காது உன்னுடைய முடிவு ஆவிக்குரிய உலகத்துலேருந்து உன் முடிவு எடு ஆவிக்குரிய நிலையிலிருந்து ஒரு முடிவு நீதியின்படி முடிவு எடு தான் சக்சஸ் ஆக முடியும் நீதியின்படி அது என்ன சூழ்நிலை அப்படின்னு பார் அந்த நீதியின்படி அதை பார் தோற்றத்தை படி பார்த்து லூயா ஓகே அதனால தான் உலகத்தில் ஒரு தியரி இருக்கு பாருங்க பரிமாண கொள்கை பரிமாணமா பரிணாமமாக டார்வினுடைய தியரி தியரிஷனா இவால்யூஷன் தியரி பரிணாமக் கொள்கை பரிமாண கொள்கை பரிணாம கொள்கை பரிணாம கொள்கை மனுஷன் வேறொரு உருவத்திலிருந்து ஒரு 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 உயிரினத்திலிருந்து வந்தான் மற்ற எல்லாமே இன்னொன்று தோற்றுவிக்கப்பட்டது இருந்தால் இன்னொன்று தோன்றுச்சு ஒன்றுல இருந்தால் இன்னொன்று தோன்றுச்சு இருந்தால் இன்னொன்று தோன்றுச்சு இதுலேருந்து இது தோன்றுச்சு இதுலேருந்து இது தோன்றுச்சு இதுலேருந்து இது தோன்றுச்சு தோன்றப்படுகையில் இருந்து தான் இப்போ நான் பார்க்குற அத்தனை உண்டாக்குச்சு அப்படின்ட்டு இந்த உலகத்தில் இருக்கிற சயின்ஸ் சொல்லுது ஹலோ சக்ஸஸ் ஆகிறதுக்காண்டி சொல்கிறேன் நிறைய பேர் சோர்ந்து போகிறது காரணம் இருக்கிற சூழ்நிலை பார்த்தோன்னா சோர்ந்து போகிறாங்க அந்த சோர்ந்து போகிறது என்னுடைய வாழ்வியனுடைய தோல்விக்கு அடிப்படை விடுகிறது என்னுடைய நம்முடைய பழக்கத்தை மாற்ற வேண்டும் நான் பார்க்குறத வச்சே நான் வாழ்ந்துட்டேன்னா அப்படின்னா வாழ்க்கை தோல்வி நான் பார்க்கத நான் அனுபவிக்கிறத உணர்றதே வாழ்க்கையாக நான் ஆக்கிடக்கூடாது நான் பார்க்கிறத வச்சு நான் அனுபவிக்கிறத வச்சு நான் உணர்கிறத வச்சே என்னுடைய எமோஷன்ஸ் என்னுடைய பேச்சு என்னுடைய செயல் என் கிரியைகள் இருந்து கொண்டே இருந்தா அப்படின்னா நான் தப்பான வழியில் நடந்துக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம் நான் பார்க்கறத வச்சு நான் உணர்றதை வச்சு அனுபவிக்கிறத வச்சு என்னுடைய செயல் அடுத்த கட்ட முடிவுகள் இருக்கக்கூடாது என் உணர்ச்சி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டு நான் பார்க்கிற மண்டலத்துக்கு அப்பாற்பட்டு என்னுடைய அனுபவ மண்டலத்திற்கு அப்பாற்பட்டு ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து அப்படிப்பட்ட நிலையிலிருந்து என் முடிவுகளை நான் எடுக்க பழக வேண்டும் இப்போ பாருங்க நான் நான் வந்து வானத்தில் பறக்கணும் வைங்களேன் ஏரோப்ளைன்ல போகணும் வைங்களேன் கார் ஓட்டிக்கிட்டே ஏரோப்ளைன்ல பழகணா எப்படி பழக முடியும் முதல்ல காரை விடணும் ஏரோப்ளைன்ல போய் உட்காரணும் ஏரோப்ளேன் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு அதை படிக்கணும் காரில் ஓட்டுறது வேற ஏரோப்ளைனை இயக்கிறது வேற அங்கெல்லாம் உட்காந்துட்டு கியர் அமுக்கிட்டு ஓங்கிட்டு அமுக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட வேண்டியது இல்லை ஏத்தால் அங்கேருந்து லைட் அடிச்சு ரெண்டு வண்டி வரும் அப்புறம் சைட்டில் லெஃப்டில் போகணும் கிடையாது அங்க ஈவன் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் அமெரிக்காவில் செல்லாது மிடில் ஈஸ்டில் செல்லாது ஹலோ நான் எப்படி வாழணும் என் வாழ்க்கையை சக்சஸ் வாழணும் வாழ்க்கை சொல்லி கொடுத்தாரு இப்படி தோற்றத்தின்படி வண்டி ஓட்டுகளை பார்த்து சொன்னார் இந்த இந்த உன் வாழ்க்கை செல்லுபடியாகாது லைசன்ஸ் மாற்று உன்னுடைய உன்னுடைய படிப்பை மாட்டிக்கா தோற்றத்தின்படி பயணிக்காதே இது ஆவிக்குரிய உலகத்தினுடைய பயணம் அதனால நம்ம கிறிஸ்துக்கு நம்ம இருக்கிறோம் அதுலேருந்து எப்படி பயணிக்க வேண்டும் அனுபவத்தின்படி அல்ல உணர்ச்சியின்படி அல்ல என் அறிவின்படி அல்ல எப்படி பயணிக்கணும் அப்படின்னா நீதியின்படி நான் பயணிக்க வேண்டும் நீதி அப்படிங்கிறது ஆவிக்குரிய உலகம் அப்படின்னு பார்க்குறோம் நீதி அப்படிங்கிறது ஆவிக்குரிய உலகத்தினுடைய ஒரு கொள்கை ரைட்டு அப்படிங்கிறது அல்லது ரைட்சஸ் அப்படிங்கிறது ஆவிக்குரிய ஒரு தன்மை ஆவிக்குரிய ஒரு நிலை இது எதிரும் குதிரமா இருக்கு ரெண்டும் அதான் இயேசு முதலே சொல்லிட்டார் இப்படி செய்யாத செய்யாதன்னு செய்யாது தோற்றத்தினால் முடிவு எடுக்க பவுல் வந்து பரிசு தான் சொல்லிட்டாரு தரிசித்து நடவாமல் நம்ம சுவாசத்தை நடக்கிறோம் ஏமே ஏன்னா தோட்டத்தின் படிங்க ரொம்ப வயிறு ரொம்ப 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 வலிக்குதுங்க ரொம்ப அதிகமாக வயிறு வலித்த உடனே டக்குன்னு ஒரு முடிவுக்கு போறீங்க தோற்றத்தின்படி முடிவு உடனே எடுக்கிறீங்க பயம் நிறைய வருது ஏன்னா பக்கத்து வீட்டில் அன்றைக்கி ஒருத்தருக்கு அதிகமான வெல்ட் செக் பண்ணி உடனே கேன்சர் இருந்திருக்கு ஸோ உங்களுக்கு அதே போல் அதிகமான வெல் வந்த உடனே டக்குன்னு உங்களுக்கு அடுத்த சிக்னல் போகுது பக்கத்து வீட்டுக்காரருக்குள்ளே கேன்சர் அது கூட நீங்கள் கனெக்ட் உடனே ஆகிறீங்க பயம் கவி பிடிக்கிறது பயம் தழுவிய பயம் இப்பொழுது கவி பிடிக்கிறது கவி பிடித்த உடனே தேவ நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உங்களை ஆவியை தந்திருக்கிறாங்கிறத பேசின உடனே பயம் வெளியே போனாலும் அது போகாது கவி பிடிச்சிருக்கே ஏன்னா தோற்றத்தின்படியே வாழ்ந்த நபர் அல்லவா நீங்கள் ஆகவே சாதாரண இந்த விஷயமானது என்னது உங்கள் பெரிய ஒரு தொல்லைக்கு கூட ஆட்கெடுகிறது பிசாசு ஒரு விதையை விதைக்கணும் அப்படின்னா பயம் அப்படிங்கிற தண்ணியை ஊற்றித்தான் அவன் விதைய ஊணுவான் அந்த பயத்தை அவன் ஊத்தின உடனே அடுத்த விதை அவனுடைய விதையானது உள்ள சொருக ஆரம்பிச்சிட்டான் அப்படி பயத்திலே பயணம் பயணம் போகுது ஒரு மாசம் கழித்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது கேன்சர் ஆயது மாறுகிறது ஏன் ஆரம்பத்தில் அது கேன்சர் கிடையாது கேன்சரை கொண்டு வந்தது யாரு தோற்றத்தினை தோற்றத்தை நம்பி அந்த நபரால் பிசாசுக்கு இடம் கொடுக்க போய் அவன் வந்து பயம் என்கிற தண்ணியை உள்ளுக்க ஊற்றி நல்ல ஈரமாக்கி பிறகு தன்னுடைய விதையாகிய வியாதியை ஊன்றி சென்றான் அது வளர ஆரம்பிப்பதற்காக நீங்கள் இடம் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் பயம் என்கிற காரியத்தை தோற்றத்தினால் நிகழ்கிற நிகழ்வு இது வந்து கேன்சருக்கு மாத்திரம் இல்லை வியாதிக்கு மாத்திரம் அல்ல வறுமைக்காக தான் காரணம் வறுமைக்காக தான் காரணம் நம்முடைய வேலை பறிக்கப்படுவதற்கு அதுதான் காரணம் திருமணம் உறவு முறிக்கப்படுவதற்கும் அதுதான் காரணம் நன்மைகள் பறிபோகிறதுக்கும் அதுதான் காரணம் இந்த ஒரே வழியில் தான் பிசாசு அடிக்கிறான் உங்களை எங்க வலிக்கும் எங்களை எங்கே ஊனலாம் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அதான் சொல்லி சொல்லி கொடுத்தார் பரிசு சொல்லிக் கொடுக்குறார் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்படிதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இப்போ நம்ம என்ன முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தோற்றத்தின் முடிவே முடிவெடுத்து பயந்தும் கலக்கமும் சந்தேகப்பட்டும் இருக்கிறதுனால பிசாசு தன்னுடைய காரியங்களை எளிதாக என்னுடைய விதைகளை ஊன்றுவதனாலே அவனுடைய தோட்டம் இங்க பலனை கொண்டு வருது இல்லைங்க என்னதான் ஜவுன் பண்ணி பார்த்தேன் ஆனாலும் செக் பண்ணும்போது வியாதி வந்துட்டு ஏன் வந்துச்சுன்னா அனுமதிச்சது நம்ம அவன் முதல்ல தண்ணி ஊற்றும் போதே அதே போட்டு வெளியே அடிச்சு விரட்டிருக்கலாம் அவனை இடம் கொடுக்கறதுனால தொடர்ந்து ஒரு மாதமாக இடம் கொடுத்ததுனால ரெண்டு மாதமா இடம் கொடுத்ததுனால அதுக்கு பிறகு ஒரு வருஷமா இடம் கொடுத்ததுனால என்னெல்லாம் விதைக்கணுமோ அவ்வளவு விதைச்சிட்டான் ப்ரைஸ் கோட் ஹால் அலுவியர் ஏமேன் இந்த பாடத்தை கட்டுவோங்க தோற்றத்தின்படி வாழாத நேர சொன்னார் ஒரு காரியம் நடந்த உடனே உடனடியா இதுக்கு அடுத்தாலும் இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காதீங்க தோற்றத்தின்படி தீர்மானம் எடுக்காதீங்க

அதுலேருந்து இதுலேருந்து இதுல இருந்து தோண்டி வர்றதில்ல நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் எல்லாவற்றையும் ஒவ்வொரு காரியத்தையும் தோற்றுவித்தார் நம்மளுடைய பயணம் வேற வேற அறிவு அறிவு பயணிக்கிற விதம் இருந்தாக வேண்டும் ஓகே இன்னொரு வசந்த கவனிக்கலாம் தேவனுடைய வார்த்தை தான் வானங்களின் பூமி உண்டாக்கிச்சே தவிர தோற்றம் உண்டாக்கவில்லை மலைகளை உண்டாக்குனது ஏற்கனவே உள்ள பூமி தான் அதுல இருந்து தானாது பறக்கலை கத்தர் பருவதங்களையும் விருட்சங்களையும் அவர் பேசி உண்டாக்கினார் ப்ரய சொலோடய வார்த்தையிலிருந்து உண்டானது தான எதுவுமே பூமியில் தோன்றல தோன்றுறது இன்னொன்று தோன்றல இவர் பேசலைன்னா அதெல்லாம் உண்டாயிருக்காது மலைகள் சிகரங்கள் எல்லாம் அவைகள் உண்டாகும் முன்பாக அவைகள் தேவனுடைய இருதயத்தில் இருந்தது அவர்களுடைய தேவனுடைய வாயில் இருந்தது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இமயமலையே அப்படி வளர்ந்து வளர்ந்து வந்துச்சா இமயமல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன குழந்தைகள சொல்லி கொடுத்தாங்க மலைகள் வளரும்டா பார வளர்ந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வரும் மலைகள்லாம் வளருறதுலாம் கிடையாது மலைகள் வளரும்னா அது தேவன் அந்த பேசுனதில் அந்த ஒரு சிஸ்டத்தை ஒர்க் ஆகிட்டு இருக்குமா இருக்கும் ஆனால் சொல்கிறேன் கர்த்தர் அவருடைய அவர் இந்த எல்லா உலகத்தினுடைய எழில தனக்குள்ளே அவர் வச்சிருந்தார் நீதி அதை எடுத்து வாயிலிருந்து உடனே அவைகள் உற்பத்தி ஆகிடுச்சு